தரம் பன்னிரண்டு மாணவர்களுக்கு வணக்கம். தரம் பன்னிரண்டு தமிழ் தேர்ச்சி 2.0. திருக்குறள் அரசியல் என்னும் பகுதிக்குள் உள்வாங்கப்படுகின்ற குற்றங்கடிதல் என்னும் அதிகாரத்தை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஆம், அந்த பாடப்பரப்பிற்குள் நாங்கள் செல்லலாம். குற்றம் கடிதல். குற்றம் கடிதல் என்னும் அதிகாரம் திருக்குறளின் 44வது அதிகாரமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் குற்றம் கடிதல் என்பது அரசன் தன்னிடம் குற்றங்கள் ஏற்படாமல் பாதுகாத்தல் பற்றி கூறப்படுகின்ற விடயமாகும். குற்றங்கடிதல் என்னும் அதிகாரம் கூறுகின்றது, அரசன் தன்னிடம் குற்றங்கள் ஏற்படாமல் பாதுகாத்தல் பற்றி கூறப்பட்டது என இந்த அதிகாரம் அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் குற்றம் கடிதல் தொடர்பான வினாக்களுக்குள் செல்லலாம். குற்றங்கடிதல் என்னும் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு பல வினாக்கள் இங்கே வினவப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே முதலாவது வினாவாக, இடைவெளியில் வரவேண்டிய பொருத்தமான சொற்களை கொண்டு குறட்பாக்களை பூரணப்படுத்துக. இங்கு நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் குறட்பாக்களை பூரணப்படுத்துக. எனவே உங்களை இலகுபடுத்துவதற்காக குறட்பாக்களின் இடையில் வரவேண்டிய, அதாவது இடைவெளியில் வரவேண்டிய சொற்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அச்சொற்களின் உதவியுடன் நீங்கள் இவ்வினாக்கு விடையளிக்க முடியும். அந்த வகையில் இவ்வினா திருக்குறளை மரணம் செய்யும் பட்சத்தில் இலகுவாக இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க முடியும். அந்த வினாக்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் அந்த இடைவெளியில் வரவன்றிய சொல் குறள் தெரியுமாக இருந்தால் பெருக்கம் பெருமிதம் நீத்து. எனவே அங்கு இடைவெளியில் வரவன்றிய சொல் பெருக்கம் என்பதாக அமையும். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் சிறுமிதம் நீத்து என அது அமையும். தொடர்ச்சியாக, இவரலும் மான்பிறந்த மானமும் மான உவகையும் மேதம் இறைக்கு என்பது அந்த குறள் அந்த இடைவெளியில் வரவேண்டிய சொல்லாக அமைகிறது. தொடர்ச்சியாக பார்க்கலாம். இடைவெளி குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுவார். எனவே குறள்களை நாங்கள் முழுமையாக கூறும் பட்சத்தில் இந்த இடைவெளியில் வர வேண்டிய சொற்களை நாங்கள் பூரணப்படுத்தி கொண்டு செல்லலாம். அதன் வழி நீங்கள் அந்த சொற்களை அடையாளம் கண்டு குறட்பாக்களை பூரணப்படுத்திக் கொள்ளுங்கள். தினைத்துணையால் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுவார். எனவே இடைவெளியில் வரவேண்டிய சொல் தினைத்துணையாம். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. எனவே இடைவெளியில் வரவேண்டிய சொல் அற்றம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும். எனவே இடைவெளியில் வரவேண்டிய சொல் வைத்துரு போல கெடும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கில் பின் என் குற்றமாக முறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம். எனவே இடையில் இடைவெளியில் வர வேண்டிய சொல் நீக்கி பிறர் குற்றம் என்பதாக அமைந்திருக்கும். தொடர்ச்சியாக இந்த வினா மாதிரிகளை நாங்கள் பார்க்கலாம். ஆம், இங்கு 7வது வினாவாக, செயற்பால செய்யாது இவர் யான் செல்வம் உயிர்பாலது அன்றி கெடும். எனவே இடைவெளியில் வர வேண்டியது இவர் யான் செல்வம். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று. அன்று என்பது அந்த இடைவெளியில் வருகின்ற சொல்லாக அமைந்திருக்கிறது. வியவற்க எஞ்ஞாற்றும் தன்னை நயவற்க நன்றி பெயவா வினை. நன்றி பெயவா வினை என்பது அங்கே
இடைவெளியில் வரக்கூடிய சொற்களாக காணப்படுகிறது. காதல காதல் அறியாமை உயிர்ப்பின் ஏதில ஏதிலார் நூல். எனவே காதல் காதல காதல் என்பது அந்த இடைவெளியில் வரக்கூடிய சொற்களாக அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இதனுடைய விடைகளை நாங்கள் ஒரு தரம் பார்த்துவிட்டு செல்லலாம். குரட்பாக்களுக்கான இடைவெளியில் வரக்கூடிய சொற்களை இங்கு நீங்கள் பார்த்து இடைவெளியை பூரணப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினா மாதிரிக்கு செல்வோம். இரண்டாம் வினா மாதிரி பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக என்பதாக அமைந்திருக்கிறது. இங்கு மாணவர்கள் அவதானிக்க வேண்டிய விடயம், மரணம் செய்தல் செய்த திருக்குறளை அடியொட்டியதாக முதலாம் வினா மாதிரி அமைந்திருந்தது. இங்கு திருக்குறளின் தெளிவுரையை அடிப்படையாக கொண்டு இந்த வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தெளிவுரையிலே வருகின்ற அரும்பதங்களுக்கான பொருளை கண்டறிதல். முதலாம் வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். செருக்கும் சினமும் சிறுமையும். இங்கு செருக்கு என்பது அகந்தை. செருக்கு என்பது அகந்தை. இரண்டாம் வினா, இவரலும் மான் பிறந்த மானமுமான உவகையும் ஏதம். இங்கு ஏதம் என்பது குற்றம். மூன்றாவது விடை குற்றம். தொடர்ந்து அடுத்த வினாக்களுக்கு நாங்கள் செல்லலாம். தினைத்துணையாம் குற்றம் வெறினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுவார். இங்கு நாணுவார் என்பது இங்கே அஞ்சுவார் என்பதாக அமைந்திருக்கிறது. எனவே இரண்டாவது விடை அஞ்சுவார். அடுத்ததை பாருங்கள். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. இங்கு அற்றம் என்பது அழிவு. நான்காவது விடை அழிவு. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாக்கு செல்லலாம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்திரு போல கெடும். இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அணி யாது? என் அணியாக இருக்கும் கண்டறியுங்கள் பார்ப்போம். மிக்க நன்று. ஓமை அணி. காரணம், இங்கே போல என்ற உருவை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அது ஓமை அணி இடம்பெற்றிருக்கென்று கண்டறியலாம். அத்தோடு வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்திரு போல கெடும். அப்போ இங்கே என்ன இடம்பெற்றிருக்கிறது சொன்னால், ஓமான ஓமையை தொடர் இங்கே காணப்படுகிறது. அதன் அடிப்படையிலும் இவ்வணி ஓமை அணி என்று நீங்கள் கண்டறிந்து கொள்ளலாம் இல்லையா? வருமுன் காவாதான் வாழ்க்கை என்பதற்கு எரிமுன்னர் வைத்திரு போல கெடும் என்பது ஓமையாக காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கான விடை ஓமை அணியாக அமைந்திருக்கின்றது. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கில் பின் என் குற்றமாக முறைக்கு. இங்கு இறை என்பது நாங்கள் கடவுள் என்று பல சொற்களில் நாங்கள் குறிப்பிடலாம். ஆனால் இங்கே இத்திருக்குறளின் அடியொட்டியதாக அமைகின்ற இறை என்பது இரண்டாம் விடையான அரசன் என அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாக்கு செல்லலாம். செயற்பால செய்யாது இவரியான். இங்கு இவரியான் என்பது எனப்படுபவர். இவரியான் என்பதன் பொருளை கேட்டிருக்கிறார்கள். இவரியான் எனப்படுபவர் உலோபி என அங்கே பொருளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாக்கு செல்லலாம். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை. இங்கு பற்று என்பது விருப்பம் என்பது பொருளாக அமைந்திருக்கிறது.
நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போமாக இருந்தால் வியவற்க எஞ்ஞாற்றும் தன்னை நயவற்க நன்று பெயவா வினை. இங்கு வினை என்பது மிகவும் இலகுவான ஒரு பொதுவான வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. வினை என்பது முதலாவது விடையான செயலாக அமைந்திருக்கின்றது. காதல காதல் அறியாமை உயிர்ப்பின் ஏதில ஏதிலார் நூல். இங்கு ஏதிலார் என்பதன் எதிர்கருத்து முன்பு கேட்கப்பட்ட வினாக்கள் நேரடி சமப்பொருள் தருகின்ற விடையாக அமைந்திருந்தன. இப்போது கேட்கப்படுகின்ற வினா எதிர்கருத்தை கேட்கிறார்கள். ஏதிலார் என்பது பகைவர். ஆனால் இங்கு கேட்கப்பட்ட வினா எதிர்கருத்து. அப்போ பகைவருக்கு எதிரான கருத்து அல்லது எதிலார் என்பதற்கு எதிரான கருத்து உறவினர். இரண்டாவது விடையான உறவினர் என்பது அங்கே விடையாக அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினா மாதிரிக்கு செல்லலாம். அடுத்த வினாவுக்கு செல்வதற்கு முன்பாக விடைகளை ஒரு தரம் சரிபார்த்துக் கொள்வோம். சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மூன்றாம் வினா மாதிரிக்குள் இப்போது நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். மூன்றாம் வினா மாதிரியை நாங்கள் பார்ப்போம். பொருத்தமான கூற்றினை தெரிவு செய்து அதன் இலக்கத்தினை புள்ளி கோட்டின் மீது எழுதுக. இங்கு மாணவர்களே, பல் தேர்வு வினாக்கள் மாதிரியை அடியொட்டிய வினாக்களாக இவை காணப்படுகின்றன. எனவே நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது வழங்கப்பட்டிருக்கின்ற சேர்மானங்களை முழுமையாக, நான்கு சேர்மானங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு வினாக்களுக்கும், அந்த சேர்மானங்கள் நான்கையும் வாசித்து என்னடா வாசித்து அதற்கான பொருளை நீங்கள் கண்டறிந்து அதன் விடையை புள்ளிக்கோட்டில் எழுத வேண்டும். முதலாவது வினாக்கு நாங்கள் செல்லலாம். குற்றங்கடிதல் என்பது அறிவு பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் கூறுவது. தன்னை நல்வழிப்படுத்தும் பெரியாரை பற்றி கூறுவது. அரசன் தன்னிடம் குற்றங்கள் ஏற்படாமல் பாதுகாத்தல் பற்றி கூறுவது. நற்பண்புகள் இல்லாத சிறியோருடன் சேராமை பற்றி கூறுவது. இங்கே கேட்கப்பட்ட வினா குற்றம் கடிதல் என்பது. குற்றம் கடிதல் என்பது அறிவு பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் கூறுவது என்பது பொருத்தமாக அமையுமா? இங்கே குற்றங்கடிதல், அதாவது குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்தை மையமாக விட்டு வினாக்கள் வினவப்பட்டிருக்கின்றன. அறிவு பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றி என்பது அறிவுடை என்னும் அதிகாரத்தை அடியொற்றியிருக்கிறது. எனவே அவ்விடை பொருத்தமற்றதாக அமைகிறது. இரண்டாவது, தன்னை நல்வழிப்படுத்தும் பெரியாரை பற்றி கூறுவது. இது பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தை அடியொட்டியதாக காணப்படுகிறது. குற்றங்கடிதல் என்பது அரசன் தன்னிடம் குற்றங்கள் ஏற்படாமல் பாதுகாத்தல் பற்றி கூறுவது குற்றங்கடிதல் எனப்படும். எனவே மூன்றாவது விடை மிக பொருத்தமாக காணப்படுகிறது. நட்பண்புகளில் குற்றம் கடிதலில் குற்றங்களாவன, குற்றங்கடிதலிலே கூறப்படுகின்ற குற்றங்களாவன என்பதை இங்கே கேட்டிருக்கிறார்கள். இரக்கம் உதவி அன்பு பிறரை மதித்தல் பொருத்தமற்ற செல்வம். இரண்டாவது, இரக்கம் செருக்கு சினம் உலோபத்தனம். அதிலே உலே லாபத்தனம் என்றிருக்கிறது, அது உலோபத்தனம் என்று வந்திருக்க வேண்டும். பொருத்தமற்ற மானம். மூன்றாவது, செருக்கு சினம் காமம் உலோபத்தனம் பொருத்தமற்ற மானம் அளவற்ற பொருத்தமில்லாத மகிழ்ச்சி. நான்காவது, செருக்கு சினம் காமம் உலோபத்தனம் பொருத்தமற்ற மானம் அளவற்ற குறை. எனவே நீங்கள் கண்டறிய வேண்டிய விடயம் குற்றம் கடிதலில் குற்றங்களாவன. இரக்கம் உதவி அன்பு நேரடியாக நமக்கு விளங்குகிறது இவை குற்றங்கள் அல்ல. உதவி ஒரு குற்றமா, இரக்கம் ஒரு குற்றமோ? இல்லையே. அதேபோல் இரண்டாவது விடையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரக்கம் என்கின்ற குற்றமாக அமையாத ஒரு விடயம் அமைந்திருக்கிறது. மூன்றாவதை பாருங்கள், செருக்கு சினம் காமம் உலோபத்தனம் பொருத்தமற்ற மானம் அளவற்ற பொருத்தமில்லாத மகிழ்ச்சி. இங்கே மகிழ்ச்சி என்பது குற்றமாக கருத முடியாது என்றாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அளவற்ற பொருத்தமில்லாத மகிழ்ச்சி.
அளவுக்கு மீந்தினால் அமுதம் நஞ்சு என்பதை போல அளவற்ற பொருத்தமில்லாத மகிழ்ச்சி குற்றமாக கொள்ளப்படுகிறது. எனவே இங்கே மூன்றாவது விடை மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. நான்காவது விடை செருக்கு சினம் காமம் உலோபத்தனம் பொருத்தமற்றமான அளவற்ற கொடை. கொடை ஒரு குற்றமல்ல, அளவற்ற கொடை குற்றமாக அமையுமா? இல்லை. எனவே அதுக்கான விடை மூன்றாவது விடை. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாக்கு செல்லலாம். குற்றம் கடிதலில் குற்றம் கடியும் வழிகள் அல்லாதது. குற்றம் கடியும் வழிகள் அல்லாதது. அப்போ குற்றம் கடியும் வழிகளை நாங்கள் கண்டறிந்தால் அல்லாததை நாங்கள் இலகுவாக கண்டறிய முடியும். சிறு குற்றத்தையும் பெரிதாக நினைத்து தவித்தல். இது குற்றம் கடியும் வழியாக அமைந்திருக்கிறது இல்லையா? சிறு குற்றத்தையும் பெரிதாக நினைத்து தவித்தல். அழிவை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து குற்றம் வராமல் காத்தல். இப்போ குற்றம் கடியும் வழிகளில் இன்னொன்றாக அமைந்திருக்கிறது, அழிவை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து குற்றம் வராமல் காத்தல். கேட்கப்பட்டது கடியும் வழிகள் அல்லாதது. இங்கே கடியும் வழியாகவே அமைந்திருக்கின்றன. கடியும் வழி அல்லாததை நாங்கள் கண்டறிய வேண்டும். வருமுன் காத்தல் பிறர் குற்றம் காணாமல் தன் குற்றத்தை காணல். வருமுன் காத்தல் பிறர் குற்றம் காணாமல் தன் குற்றத்தை காணல். ஓ, வருமுன் காக்க வேண்டும். அதேபோல பிறர் குற்றம் காணாமல் தன் குற்றத்தை நாங்கள் முதலில் காண வேண்டும். அது குற்றம் கடியும் வழியாக அமைந்திருக்கிறது. எனவே குற்றம் கடியாத வழியாக நான்காவது வழியை பார்ப்போம். பகைக்கு பின் பழிவாங்கல். பகைவரை அழித்து குற்றம் நீக்குதல். பழிக்கு பின் பழிவாங்குதல் குற்றம் கடியும் வழியோ? ஒரு அரசனுக்கான வழியா அது? அல்ல. ஏன்னா பகைவரை அழித்து குற்றம் நீக்குதல் ஒரு வழியோ? இல்லை. அது பொருத்தமற்ற கூற்று குற்றம் கடியும் வழிகளுக்குள். எனவே இவ்வினாவுக்கான விடையாக, அதாவது குற்றம் கடிதலில் குற்றம் கடியும் வழிகள் அல்லாதது என்கின்ற வினாவுக்கான விடையாக நான்காவது வினா அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லலாம். குற்றம் கடிதலில் குற்றம் கடியும் வழிகளில் சிறப்பானவையாக அமைவது. குற்றம் கடியும் வழிகளில் சிறப்பானவையாக அமைவது. உலோபத்தனத்தை நீக்கிக் கொள்ளல். தன்னை புகழாமை, தான் விரும்பும் விடயங்களை மற்றவர் அறியாமல் பாதுகாத்தல். இரண்டாவது, உலோபத்தனத்தை நீக்கிக் கொள்ளல். தன்னை புகழாமை, தான் விரும்பும் விடயங்களை மற்றவருக்கும் அறிவித்தல். மூன்றாவது, உலோபத்தனத்தை நீக்கிக் கொள்ளல். தன்னை புகழச் செய்தல், தான் விரும்பும் விடயங்களை மற்றவர் அறியாமல் பாதுகாத்தல். நான்காவது, உலோபத்தனத்தை ஏற்றுக்கொள்ளல். தன்னை புகழாமை, தான் விரும்பும் விடயங்களை மற்றவர் அறியாமல் பாதுகாத்தல். இங்கே மாணவர்களை உங்கள் அறிவுத்திறனை காட்டுவதற்கான ஒரு வினாவாக இது அமைந்திருக்கிறது. சகல சேர்மானங்களும் ஒரு சிறியதொரு மாற்றத்துடன் ஒரே மாதிரியாக அமைந்திருக்கின்றன. எனவே குரல் என்ன தெளிவுரையை கூறுகிறதோ அதை அடிப்படையாக கொண்டு இதற்கான விடையை நாங்கள் கண்டறிய வேண்டும். பார்ப்போம். உலோபத்தனத்தை நீக்கிக் கொள்ளல். உலோபத்தனை நாங்கள் கட்டாயம் நீக்கிக் கொள்ள வேண்டிய விடயமண்டு குற்றங்கடிதல் அதிகாரம் கூறுகிறது. தன்னை புகழாமை கூறுகிறது. தான் விரும்பும் விடயங்களை மற்றவர் அறியாமல் பாதுகாக்கணும், அதையும் கூறுகிறது. எனவே முதலாவது விடை பொருத்தமாக இருக்கிறது. இரண்டாவது விடையில் என்ன பொருத்தமற்றதென்று பார்ப்போமானால், உலோபத்தனத்தை நீக்கிக் கொள்ள தன்னை புகழாமை, தான் விரும்பும் விடயங்களை மற்றவர்களுக்கு அறிவித்தல். மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் பாதுகாத்தல் தான் குற்றங்கடிதல் கூறுகின்ற குற்றங்கடிதலின் குற்றங்கடியும் வழிகளில் சிறந்தது. எங்கே கூறப்பட்டது? மற்றவருக்கும் அறிவித்தல். எனவே இரண்டாவது விடை பிழையாக அமைந்திருக்கிறது. மூன்றாவதை பாருங்கள். உலோபத்தனத்தை நீக்கிக் கொள்ளல், தன்னை புகழச் செய்தல். அப்போ அங்கே என்ன குற்றங்கடிதல் கூறுகிறது? தன்னை புகழாமை இல்லையா? இங்கே தன்னை புகழச் செய்தல் என்று வந்திருக்கிறது. எனவே மூன்றாவது விடை தன்னை புகழச் செய்தல் என்கின்ற சொற்கள் அடங்கியதனால் அது பிழையாக இங்கே காணப்படுகிறது. உலோபத்தனத்தை ஏற்றுக்கொள்ளல். நான்காவது விடையிலே உலோபத்தனத்தை ஏற்றுக்கொள்ளல். குற்றங்கடிதல் அதிகாரம் என்ன கூறுகிறது? உலோபத்தனத்தை நீக்கிக் கொள்ளல். அப்போ நான்காவதும் பொருத்தமற்றதாக அமைகிறது. எனவே விடை
முதலாவது விடை. அடுத்த வினாக்கு நாங்கள் செல்லலாம். குற்றம் கடிதலில் வருமுன் காவாதான் வாழ்க்கை என்ற குரலில் வரும் உவமையினை உணர்த்துவது. குற்றம் கடிதலில் வருமுன் காவாதான் வாழ்க்கை என்ற குரலில் வரும் உவமையினை உணர்த்துவது எதை என்று கேட்டிருக்கிறார்கள். பார்ப்போம். குற்றத்தை தடுப்பவனுடைய வாழ்க்கை தீயின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போர்வைக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளமை. குற்றத்தை தடுக்காதவனுடைய வாழ்க்கை தீயின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போர்வைக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளமை. குற்றத்தை மதிப்பவனுடைய வாழ்க்கை தீயின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போர்வைக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளமை. குற்றத்தை தக்க வைப்பனுடைய வாழ்க்கை தீயின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போர்வைக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளன. இங்கே விடைகள் அனைத்தும் சேர்மானங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக உள்ளன. எனவே இந்த இடத்தில் நீங்கள் தெளிவாக இதை வாசிப்பதனூடாக இந்த விடையை நாங்கள் கண்டறியலாம். இங்கே வருமுன் காவாதான் வாழ்க்கை என்பது எதுவாக அமைந்திருக்குது என்று சொன்னால், ஒரு விடயத்தை தடுக்காமல் விட்டால் நமக்கு அழிவு ஏற்படும். தீமுன்னே வைக்கப்பட்ட வைக்கோல் போர்வை என்று வைக்கோல் போர்வைக்கு என்ன நடக்கும்? அதை பாதுகாக்காமல் விட்டால் அழிவு ஏற்படும். அப்போ குற்றத்தை தடுப்பவனுடைய வாழ்க்கையா அல்லது தடுக்காதவனுடைய வாழ்க்கையா? குற்றத்தை தடுப்பவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். என்ன? குற்றத்தை தடுக்காதவனுடைய வாழ்க்கை தான் தீயின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போர்வையை போல அழிந்து போகும். எனவே இதற்கான விடை எதுவாக இருக்கும்? இரண்டாவது விடை, குற்றத்தை தடுக்காதவனுடைய வாழ்க்கை தீயின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போர்வைக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளமை. விளங்குதானே? ரைட். நாங்கள் இப்போது அடுத்த பகுதிக்கு செல்லலாம். அடுத்த பகுதிக்கு முன் செல்வதற்கு முன்னர் நாங்கள் விடைகளை ஒரு தரம் பார்த்துவிட்டு போகலாம். விடைகளை நீங்கள் குறித்து கொண்டு மீண்டும் இந்த காணொளியை பார்ப்பது ஊடாக உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும். ஆம், இப்போது நாங்கள் நான்காவது வினா மாதிரியை பார்ப்போமாக இருந்தால், பின்வருவன சரியாயின் சரி என்றும் பிழையாயின் பிழை என்றும் எழுதுக. இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், சரியாயின் சரி என்றும் பிழையாயின் பிழை என்றும் எழுத வேண்டும். சரி என்றும் பிழை என்றும் எழுத வேண்டும். அடையாளம் விடக்கூடாது. சரிதானே? சரி என்று எழுத வேண்டும், பிழை என்று எழுத வேண்டும். வினாக்களுக்குள் செல்லும். காமம் வெகுளி கஞ்சத்தனம் மானம் உவகை மதம் என்று குற்றங்கள் பல வகையாக கூறப்படும். காமம் வெகுளி கஞ்சத்தனம் மானம் உவகை மதம். அப்போ இவை குற்றம் கடிதல் கூறுகின்ற குற்றங்கள் தானே? எனவே இக்கூற்று சரியான கூற்றாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, பழியை அஞ்சுவர் தம்கண் பனையின் அளவாம் குற்றம் வந்ததாயினும் அதனை அவ்வளவாக அன்றி திணையின் அளவாக கொள்வர். இங்கே திரும்ப ஒரு தரம் வாசித்து பாருங்கள். சிறியதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. பழியை அஞ்சுவர் தன் கண்முன் திணையின் அளவு குற்றம் வந்ததாயினும் அதனை பனையின் அளவாக கொள்ளுவர். இங்கே என்ன இடம்பெற்றிருக்கிறது? பனையின் அளவாக குற்றம் வந்தாயினும் அதனை அவ்வளவாக அன்றி திணையின் அளவாக கொள்வார்களாம். அப்போ நாங்கள் கூறலாம் என்ன? சிறியதொரு பிழையையும் பெரிதாக எண்ணுபவர்கள்தான் குற்றங்கடிதல் குற்றத்துக்கு பயப்படுவார்கள். இங்கே பெரியொரு இது வந்து கூட, அதாவது குற்றம் வந்து கூட அதை சிறியளவு நினைப்பார்களாம். பொருந்துமோ அது? இல்லையேன், அது பிழையான குற்றாக நாங்கள் சொல்லலாம். இறுதி பயக்கும் பகை குற்றமே, ஆகையால் அக்குற்றம் தன் கண் வராமல் காக்க வேண்டும். சரிதானே? இறுதி பயக்கும் பகை குற்றம். அப்போ அந்த குற்றம் வராமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ அது பொருத்தமாக அமைகிறது. எனவே அது சரி என்று நாங்கள் எடுக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாக்களுக்கு போவோம். குற்றம் சிறியதாயினும் அதனால் பெரிய செல்வமே அழிந்துவிடும். குற்றம் சிறியதாயினும் அதனால் பெரிய செல்வமே அழிந்துவிடும். சரியான கூற்று இல்லையா? சரி என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததை பாருங்கள்.
முன்னர் பிறர் குற்றத்தை கண்டு கடிந்து பின்னர் தன் குற்றம் காண வல்லவனாயின் அவனுக்கு ஆகக்கூடிய குற்றங்கள் ஏதும் இல்லை. இக்கூற்று பிழையான கூற்று. ஏன் பிழையான கூற்று? தொடர்ச்சியாக பார்க்கலாம். குற்றம் சிறிதாயினும் அதனால் பெரிய செல்வமே அழிந்து விடும். அது சரியான கூற்றாக நாங்கள் எடுக்கலாம். முன்னர் பிறர் குற்றத்தை கண்டு கடிந்து பின்னர் தன் குற்றம் காண வல்லவனாயின் அவனுக்கு ஆகக்கூடிய குற்றங்கள் ஏதும் இல்லை. இப்போ திருக்குறள் என்ன சொல்லுது? முதல் தன் குற்றத்தை காண வேண்டும், பிறகுதான் பிறர் குற்றம் காணும். இங்கு என்ன நடந்திருக்கிறது? பிறர் குற்றத்தை கண்டு கடிந்து பின்னர் தன் குற்றத்தை காண வேண்டும். எனவே அது பிழையான கருத்தாக நாங்கள் எடுக்கலாம். அது பிழை என்று நீங்கள் விடையளிக்கலாம். அடுத்ததை பாருங்கள். பொருளிடத்து உலோபம் செய்தவனதும் செல்வமானது வருதியை கெடும். லோபம் என்பது கஞ்சத்தனம். பொருளிடத்து உலோபம் செய்தவனதும் செல்வமானது வருதியை கெடும். வருதியை கெடுமோ இல்லையோ? கட்டாயம் கெட்டு போயிடும். எதையும் செலவழிக்காமல் வைத்திருந்தால், கஞ்சத்தனமாக வைத்திருந்தால் கெட்டுத்தான் போகும். அது சரியான குற்றம். பொருளை விட தகும் தன்னை புகழாமையும் தனக்கு நன்மை பயவா வினைகளையும் மனதால் விரும்பாது ஒழிக்க வேண்டும். சரியான தன்னை புகழக்கூடாது, தனக்கு பொருத்தமில்லாதெல்லாம் எடுக்கக்கூடாது, மனதால் விரும்பாது ஒழிக்க வேண்டும். சரி இல்லையா? சரியான குற்றாக அமைந்திருக்கிறது. அடுத்ததை பாருங்கள். தான் விரும்பும் விடயங்களை மற்றவர் அறியாமல் பாதுகாத்தல் இல்லையா? தான் விரும்புகின் விடயங்களை மற்றவர் அறியாமல் பாதுகாத்தல் தான் குற்றங்கள் இதில் சொல்லுகின்ற ஒரு அழுத்தமான கருத்து. அதுவும் மிக பொருத்தமான கூற்றாக நாங்கள் எடுக்கலாம். கூறிய விடை சரி. வரிமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும் என்ற குறளில் ஓமையணி கையாளப்பட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கு இல்லையா? ஓமையணி என்று தானே பார்த்தோம். ஓமையணி மிக பொருத்தமான விடையாக அமையும். எனவே இவை அனைத்தும் உங்களது திருக்குறளை மனனம் செய்து தெளிவுரர்களை தெளிவாக கேட்கின்ற பொழுது இதுக்கு விடையளிக்கக்கூடியதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போது அதற்கான விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம். ஆம், எனவே மாணவர்களே, இதுவரை நீங்கள் குற்றம் கடிதல் என்னும் அதிகாரத்தினை அடியொட்டியதாக அமைக்கப்பட்ட வினாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் விடைகளையும் பார்த்தறிந்தீர்கள். எனவே மாணவர்களே, மீண்டும் ஒரு பாடப்பிறப்பில், அதாவது மீண்டும் வேறு ஒரு பாடப்பிறப்பில் நாங்கள் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. புத்திதனை தீட்டும் பொக்கிசமான நூலை நீ நித்தமும் கற்றால் வித்தகன் ஆவாய்.